வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரவீன்குமார், பாரதி டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஓகேங்களா, இப்போ நான் 8th, 9th, 10th பார்த்துட்ருக்கோம். ஸோ 8th பார்த்தாச்சு, ஆல்ரெடி 6th, 7th ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். ஸோ அந்த பேசிக்ஸில் இப்போ 9th பார்த்துட்ருக்கோம், 9th செகண்ட் டேம். மேக்ஸிமம் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரையும் 8th, 9th, 10th வரையும் 70% கொஷின்ஸ் இந்த டேர்மில் தான் கேட்குறாங்க. ஓகேங்களா, 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் கேட்பாங்க. ஸோ அந்த கொஷின்ஸை தயவுசெய்து நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா வந்து மேக்ஸிமம் கொஷின்ஸ் 9th, 10th இருந்தாலும் ஏன்னா இம்பார்ட்டன்ட், லைன் பை லைன் இம்பார்ட்டன்ட். ஸோ அதான் கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ 9th பாருங்கள். இப்போ 9th செகண்ட் டைம் பார்க்க போகிறோம், 9th பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம 9th பார்க்க போகிற டாபிக் கண்டினியூஸாக மூ வரதராசனரை பற்றி பார்க்குறோம். ஓகேங்களா, யார் மூ வரதராசனரை பற்றி பார்க்குறோம். மூ வரதராசனை பற்றி இதை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு முன்கதை சுருக்கமாகனு சொல்லிடுறேன். ஓகேங்களா, இவர் வந்து அதேமாதிரி இது ஒரு குவஷனாகவே கேட்டிருக்காங்க, தம்பிக்கு, அண்ணனுக்கு, தங்கைக்கு இப்படின்லாம் கட்டுரை எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க. மூவோ அண்ணாவும் கேட்பாங்க, மூவோ தான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ கான்சன்ட்ரேஷனாக படிங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், கேட்ட குரூப் டே கொஷின். தம்பிக்கு, அண்ணனுக்கெல்லாம் யார் யார் கடிதம் எழுதியிருக்காங்கன்னு கேட்டாங்க. இப்போ அறிஞர் அண்ணா கடிதம் எழுதியிருக்காரு, நேரு அவருக்கு பொண்ணுக்கு எழுதியிருக்காரு, மூ வரதராசனர் வந்து தம்பிக்குன்னு எழுதியிருக்காரு. ஓகேங்களா, தம்பிக்குன்னும் போது மூ வரதாசன் தான். இந்த கதையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மூ வரதராசனர் கடிதம் என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பிக்கு எழுதும்போது அதாவது தமிழை பற்றி சொல்கிறாரு, தமிழை வந்து எப்பயுமே உயர்வாக என்ன. ஓகேங்களா, தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் இல்லை, தமிழ் மொழியை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாருமே தனித்தனித்து அவங்கவுங்களாம் வந்து சுயநலமாக இருக்காங்க. யாரும் பொது உடைமையாக யாரும் கருத்து இது பண்ணுறதில்ல, பொது உடைமை எந்த ஒரு பொது செயலையும் பண்ணுறதில்ல, சமூகத்துக்காக யாரும் பொது உடைமையாக நாலு பேர் சேர்ந்து எதுவும் பண்ணுறதில்ல, எல்லாருமே தனித்தனியாக 2-3 பேராக சேர்ந்து தான் எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அந்த மாதிரி சேர்ந்தால் அவங்க கண்டிப்பாக குட்டிச்சோராக போயிடுவாங்க அப்படின்ற ஒரு பெரும் எண்ணம் தமிழர்களிடையே இருக்குது. ஸோ அந்த மாதிரி எண்ணத்தை மாற்றுங்க, நீங்கள் வந்து அந்த மாதிரி எண்ணத்தை உடச்சி தமிழர்களிடையே கூட்டமாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல செயல் செய்வாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூவா சொல்கிறாரு. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அப்புறம் வந்து மூவா வந்து எந்த ஒரு விஷயமே தமிழால் இது பண்ணுங்கள், தமிழ் லெட்டர் எழுதுனா தமிழில் எழுதுங்க, ஒரு துணி வாங்குகிறோம், ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னாலும் நீங்கள் தமிழ்நாட்டில் செய்யப்பட்ட, தமிழ்நாடு இருந்தாலும் இந்திய நாட்டில் செய்யப்பட்ட ஒரு ஆடையே வாங்குங்க, சீப்பாக கிடைக்குது இல்லை கிட்டவே கிடைக்குது அப்படின்னு நம்ம அந்நிய நாட்டோட துணியை வாங்காதீங்க, அந்நிய நாட்டோட பொருளை வாங்காதீங்க, எல்லாமே தொலைவாக இருந்தாலும் நம்ம நாட்டுடைய துணி, நம்ம நாட்டுடைய பொருள், ஏன்னா அப்போ தான் நம்ம நாட்டுடைய நிலைமை உயரும் அப்படின்னு சொல்லிட்டு மூவா சொல்லியிருக்காரு. அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அதே மாதிரி எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, எல்லாருமே வந்து ஆர்டர் பண்ண தான் நினைக்கிறாங்க, யாருமே தொண்டனாக இருந்து முன்னேற்ற நடிக்க மாட்டாங்க, எல்லாருமே தலைவனாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூவா இது பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அப்புறம் விவேகானந்தர் இதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பார், அவர் வந்து கல்வி எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி விவேகானந்தர் லாஸ்ட் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பார் இந்த கடிதத்தில். ஸோ அதையும் சொல்லியிருப்பார் மூவா. ஸோ இப்போ மூவரசன் அவருடைய இதுக்கு போகலாம், அது முன்கதை சுருக்கமாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பாருங்கள், அதான் சொல்லியிருக்காங்க, நான் சொன்னதை இங்கே பாயிண்ட்ஸாக வரும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், தனி ஒருவனாவே எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்காதீங்க, பலர் கூடி எல்லாம் நடக்கணும்னு அப்படின்னு நினைங்க, அப்போ தான் வந்து நம்ம நாடு வந்து சீக்கிரமாக முன்னேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அதை படித்து அவங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த மாதிரி தனி மரங்களாகவே இருக்காதிங்க, தோப்பாருங்க, தனி மரம் உயர்வதை காண்கிறோம் பாருங்கள், தனி மரமாக எல்லோரும் உயர்ந்துறாங்க, ஆனால் தோப்பாக யாரும் உயர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பெருங்குறையாகவே மூவாக சொல்கிறார். ஓகேங்களா, அது அப்படி ஏன் அப்படி அதை சொல்கிறாங்க, ஏன்னா அப்படி இருந்தால் ஒற்றுமை இருக்கும், யூனிட் இருக்கும். ஸோ அப்படி இல்லையா, தனியாக போயிருந்தால் தனியாக போயின்ற ஒற்றுமை இருக்காது. ஸோ அதற்காக தான் மூவாக வந்து சொல்கிறார். அப்புறம் வந்து எல்லாம் வந்து ஒற்றுமையாக இருந்தால் எந்த ஒரு விஷயம் சாதிக்க முடியும். ஸோ அதுதான் மூவா சொல்கிறாரு, அதான் சொல்லப்பட்டிருக்கு. தமிழ்னாவே அங்கே ஒற்றுமை இருக்கணும், அதான் சார் இந்த ரெட் கலர் பாயிண்ட் பாருங்கள். தமிழ் ஒன்று தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது, தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருந்தாலும் அதை வந்து இன்னும் வளர்க்கலை, தமிழுக்கு எதிர்காலமே இல்லை. ஸோ எல்லாமே நம்ம தமிழிலே பண்ணால் தமிழ் எல்லோரும் படிப்பாங்க. ஒரு ஆட்சி மொழினா சட்டசபையிலையும் நம்ம தமிழ் தான் இது பண்ணுறோம், இருந்தாலும் நம்ம தமிழ்னாவே எல்லாம் இங்கிலீஷ் தான் உயர்வாக பேசுகிறோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லாம் லெட்டர் எழுதினாலும் சரி, தமிழ் விளம்பரம் பண்ணாலும் சரி, விற்பனை சீட்டு இருந்தாலும் எல்லாமே தமிழில் தான் இருக்கணும் ஃபஸ்ட்டு, அந்த மாதிரி சொல்லப்படுகிறது. ஓகேங்களா, யாரோட நீ பேசு, ஆனால் தமிழ்லேயே பேசு, எங்கன்னா பேசு, தமிழ்லேயே ஃபஸ்ட்டு ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு மூவா சொல்கிறார். அதே மாதிரி இது பாருங்கள், ஒன்றே குலம் ஒருனே தேவம் என்ற செம்மொழியை நீ போற்று, சாதி சமய வேறுபாடெலாம் நீ கலைஞ்சிரு. ஓகேங்களா, உனக்கு இது வந்து அதை பொது இடத்துல சொல்லாத, சாதி சமயத்தை நீ பின்பற்றி எதையும் பண்ணோன்னு இது பண்ணாத. ஓகேங்களா, எல்லாமே பொது உடைமையாக எது நல்லதோ அதையே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மூவா சொல்கிறாரு. அவருடைய கருத்து ஃபஸ்ட்டு ஒன்றே குலம் ஒருனே தேவன் அப்படின்றத போற்று, அந்த ஒரு செம்மொழி அந்த ஒரு பழமொழியை நீ பின்பற்று அப்படின்னு சொல்லிட்டு மூவா சொல்கிறாரு. ஓகேங்களா, நீங்கள் சொன்னதான் 4 பேர் சேர்ந்து எதனா செய்யலாம், அவங்களுக்கு 4 பேருக்கு நல்ல குணம் இருந்துச்சுன்னா 4 பேரும் பொது உடைமைக்கு என்ன செய்யலாம், அதில் ஒருத்தருக்கு மட்டும் வேறு குணம் இருந்துச்சுன்னா அவங்க வெளியே வந்து அவங்க இஷ்டத்துக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ 4 பேர் பொது வேணால் வேலை செய்யும்போது பொதுவாக்காக செய்ய, உனக்காக செய்யாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, இது உங்களுக்கு சொன்னதான், வெளிநாட்டு உணவு நம்ம துணி இதெல்லாமே நம்ம நாட்டுது வாங்க, வெளிநாட்டுக்கு போய் வாங்கி அவங்கள உயர்த்து நினைக்காதீங்க, நம்ம நாட்டில் இருக்கிறத பாருங்கள், ரொம்ப தொலைவாக இருந்தாலும் தமிழ்நாட்டு தொழிலே நீங்கள் மேம்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு.
அப்புறம் இதுக்கு இந்த ஒரு பாயிண்ட்டும் சொல்லியிருக்காங்க பாருங்கள், நம்ம நாட்டு மொழியே இப்போ பேசுனதால நம்ம நாட்டு மொழி நம்ம நாட்டு துணி நம்ம நாட்டு சொல்கிறதுனால நம்ம நாடு தான் உயர்ந்தது, நம்ம நாடு இருக்கணும், ஆனால் மற்ற நாட்டை பற்றி நம்ம எதுவும் கிண்டலும் கேலியும் பண்ணக்கூடாது, அதான் இங்கே சொல்லப்படுகிறது. அயலானின் தாயையே சொல்லிட்டார், தாயை படித்து வெறுக்காதே அது நல்லது கிடையாது, உன் மொழியையும் நாட்டையும் போற்றுவதற்காக மற்றொரு மொழியும் நாட்டையும் தூற்றாதே, அது ஒரு இழிவான செயல் மாதிரி சொல்கிறாரு, வெறுக்காதே அயலானின் தாயை பழித்து வெறுக்காதே, அயலானின் தாயை பழித்து வெறுக்காமல் நம் தாயிடம் அன்பு செலுத்த முடியும், அத்தகைய அன்பு தான் நிலையானது. ஓகேங்களா, மத் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்கறது வாய்ப்பு இருப்படி சொல்லிட்டே இது யார் சொன்னாங்கன்னு கேட்பாங்க. ஓகேங்களா, திருவிக்காமல் இந்த மாதிரி ஒரு இது சொல்லியிருப்பார், திருவிக்காமல் இந்த மாதிரி ஒரு இதை சொல்லியிருப்பார். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், தமிழர்களும் ஒரு உள்ள பகை பிரிவுகளை மேலும் வளர்க்கும் செயலை செய்யாது, இந்த மாதிரி பண்ணால் தமிழ்நாட்டில் ஒரு பிளவு ஏற்படனா அந்த மாதிரி சரி எக்காரணம் செய்யாது, முன்னோயை போக்கு நீ வந்து எல்லாருக்கும் நான் ஒரு முன்னோது முன்மாதிரியாக இரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சிறந்த நம்மளுடைய சிந்தனை சொல் எல்லாமே ஒரு தமிழருடைய ஒற்றுமை வளர்க்கிறது இது ஒற்றுமை வளர்க்கும் நோக்கத்திலே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஓகேங்களா, எல்லா கொள்கைகளும் கட்சிகளும் மக்கள் நன்மைக்காக தான் தோன்றுது, ஆனால் இது இப்போ வந்து அரசியலும் சாதி அது மாதிரி ஊடுறது அந்த மாதிரி இல்லாமல் கொள்கைகளும் கட்சிகளும் ஒரு மக்களுடைய ஒற்றுமை உணர்வை ஊட்டி மக்களுடைய உயர்த்துவதற்காக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகேங்களா, அவருடைய கருத்து பாருங்கள், ஏழை என்றும் அடிமை என்றும் யா இல்லை அப்படின்னு சொன்னது மூவான் சொல்லிட்டு பாருங்கள், இந்த லெட்டர் வந்து இது பாரதியார் சொன்னார். ஓகேங்களா, ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லைன்னு சொன்னது வந்து பாரதியார் சொன்னார். அந்த கருத்துப்படி தமிழர் நாட்டில் வறியவர்கள் இருக்கக்கூடாது, அதாவது எளிமையானவர்கள் வயிற்றுக்கு உணவுக்கு கஷ்டப்படுவது இருக்கக்கூடாது, அவர்களை முன்னேற்றத்துக்கு நீ பாடுபடு எல்லாரும் அப்படி, ஏன்னா அப்போ தான் ஒற்றுமையாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களும் நான் முன்னேற்றுவோம், அதுக்காக மூவா சொல்கிறார். ஓகேங்களா, நல்லா பார்த்துங்க, ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை என்று சொன்னது வந்து பாரதியார், யாது முறை யாவரும் கேள்வி என்ற நல்ல நிலை வர வேண்டும் என்று சொன்னவர் வந்து கணியன் பூங்குன்றனு சொல்கிறாரு, அது புறநானூறு சொல்லப்பட்டிருக்கோம். ஸோ அந்த எல்லாருமே நம்ம கேள்வியின் நண்பர் எல்லாருமே நண்பர் அந்த ஒரு நோக்கோடு நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, சிறந்த முறையில் வர ஊரும் தம் இங்கே பாருங்கள், நம்ம வீட்டையோ நம்ம சுற்றி இருக்கோம் நம்ம வீட்டை தான் ஃபஸ்ட்டு சுற்றி இருக்கணும் யாரும் வளர்க்கணும் நினைக்கிற நம்ம வீட்டை வளர்க்கணும்னு நினைக்கும் போது நம்ம எப்படியெல்லாம் கஷ்டப்படுறோமோ எப்படியெல்லாம் நம்ம இது பண்ணுறோம் அதே மாதிரி பொது உடைமை சிந்தனை நம்ம வீடு ஊர் எல்லாத்துக்கும் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது மூவா. ஓகேங்களா, அது பாருங்கள், உன் மானத்தை விட நாட்டின் மானமே பெரியது என்ற உணர் என்று சொல்லியிருக்காரு. நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டோட நாட்டுக்காக ஒரு நல்லது நடக்குனா நீ உன்னுடைய சின்ன செல்ஃப் ரெஸ்பெக்ட் விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இந்தியாவே சொல்லப்படுகிறது. ஓகேங்களா, நம்மளை நெருக்க நேரும்போது நலம் உயர்வு மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டு கொடுக்க சொல்லியிருக்காரு, அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்டோட நாடு நல்லா இருக்கா நல்ல செல் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, அதே மாதிரி இது ஒரு இம்பார்ட்டன்ட், தலைமையை தேடி போய் நீ என்ன பண்ணாத தலைமை தேடி போய் நீ நான் தலைவராக இருக்கேன் தலைவர் சொல்கிறதா உன்னை தலைமை தேடி வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, நீ தலைமையை தாங்குவதற்கு ஒரு வகை தொண்டு தான். ஓகேங்களா, தன்னலமற்ற இரு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இதுதான் அவருடைய பாயிண்ட்டு, தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து. ஓகேங்களா, தொண்டு செய்ய போய் நாலு உதவி செய்யினால எல்லாம் நல்லது பண்ணு, ஆனால் நான் தலைவர் எத்தனை ஏசி ரூமில் உக்காந்துருக்கேன் காருக்குள்ளே நல்லா போகணும் அப்படின்னு நினைக்காத, தொண்டுக்கு முந்து தலைமைக்கு முந்தைய என சொல்லப்படுகிறது. ஓகேங்களா, இந்த நாட்டில் சொன்னபடி செல்ல இது வந்து இதுதான் சொன்ன பார்த்திங்களா விவேகானந்த சாரி இந்த நாட்டில் விவேகானந்தர் சொன்னது தான், இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய யாருமே இல்லையா ஆனால் எல்லாமே கண்டபடி அவங்கவுங்க விஷயம் செய்கிறாங்க, அதனால தான் வீழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு சொன்னது யார் விவேகானந்த் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, அதனால் யார் சொன்னது விவேகானந்த் சொல்லியிருக்காரு, யாரும் அவங்கவுங்க விஷயம் செய்கிறாங்க, ஸோ அதனால தான் ஒற்றுமை இல்லை, ஒற்றுமை இல்லாதனால நம்மளால் சுதந்திர போராட்டத்தை ஜெயிக்க முடியல சீக்கிரமாக அது சொல்லப்படுகிறது. ஓகேங்களா, அதுதான் யாருமே அடக்கி ஆணையிடுவதற்கு விரும்புகிறார்கள், யாருமே அடக்கி விடுவதற்கு யாருமே விரும்பலையா, எல்லாருமே ஆர்டர் போட்டு அவங்க விஷயத்துக்கு இருக்கும்னு நினைக்கிறாங்க, யாருமே அடக்கி விழுவது இல்லை அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, பொது நலத்திற்கு கட்டுப்படுதல் கீழ்ப்படுதல் தொண்டு செய்தல் இவற்றை பெருமையாக கொள் இதுதான் சொல்லியிருக்காரு, வேறு எந்த பாயிண்ட்டும் இல்லை, சொன்னதே தான் அகைன் கரெக்டாக இருக்குது. ஸோ நல்லா ஒரு வாட்டி நான் சொன்னது கேட்டுட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த லெசன் பார்த்தீங்கன்னா இந்த லெசன் உங்களுக்கு 2-3 pages கஷ்டமாக இருக்காது, ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா, பாருங்கள் 10 minutes எடுத்துருக்கேன் இந்த லெசன் கிளியராக படிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு, சொல் பாருங்கள் ஆல்ரெடி பார்த்ததான், 1 second பயிற்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அப்படி பார்த்தோம். ஓகேங்களா, அதில் பயிற்சொல்ல பாருங்கள் தொழில் பெயர் பார்க்குறோம். ஓகேங்களா, ஏன்னா பயிற்சொல் வந்து அறுவகைப்படும், அதில் தொழில் பெயர் பார்க்குறோம். ஓகேங்களா, தொழில் பெயர் பாருங்கள், தொழில் பெயர் ஆல்ரெடி சொன்னதான் இல்லு இல்லு வரும்போது அது தொழில் பெயர் சொன்னேன், ஒரு வேலையை செய்கிறத காமிக்கும் போது அது இல்லு வருதா இந்த மாதிரி உறுப்பு, அதுக்கு இத்தனை உறுப்பு கொடுத்துறோம் இத்தனை உறுப்பு வந்தால் அது தொழில் சொல்கிறேன், ஆனால் மேக்ஸிமம் டல் அல் அந்த விகிதி தான் வரும், அந்த விகிதி வந்தால் தொழில் சொல்லிடுறேன், இப்போ ஆடல் வருதா ஆடல் இல்லு வருது, ஸோ அது தொழில் பெயர் சொல்லிட்டோம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது பாருங்கள் மாதவி கோவலன் அது பேர் கண்டு மகிழ்ந்து, இது வினை ஒரு செயலை செய்ய சொல்கிறது கண்டு பார்க்குறோம் செயல் மகிழ்ந்தான் வினை. ஓகேங்களா, ஆர்டர் என்பது தொழிற்பெயர். ஓகேங்களா,
அறுவகை பெயர்ச்சொல்களுடன் தொழில் பெற ஒன்று என்பதை முன் சொன்னலாம். பெயர்ச்சொல் ஆறுவகைப்படும் ஓகேங்களா. ஆடல் என்பது பிரிக்கும்போது அல் என வெளிமுற்றுவது, அல் என இங்கே வருதா ஸோ அது தொழில் பெயர். இந்த கொடுத்தப்பட்டுற இந்த ப்ளூடூக்கில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விகுதி வந்துச்சுன்னா அது தொழில் பெயர் ஓகேங்களா. இதுதான் தொழில் பெயர். புரிதல், பெருக்கூட்டல், மேற்குறித்த விகுதிகளை சேர்த்தால் தொழில் பெயர் ஆகும் ஓகேங்களா. இதுதான் தொழில் பெயர் ஓகேங்களா. தொழில் பெயர் அந்த தொழில் பெயர் ரெண்டாக பிரிக்கிறாங்க. முதல்நிலை தொழில் பெயர், முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் இருவகைப்படும். முதல்நிலை தொழில் பெயர்னால் எதுவுமே இல்லை, தொழில் பெயருக்கு விகுதியே இல்லாமல் பகுதி மட்டும் சொல்லும் போது நிற்கும் ஓகேங்களா. வந்து தொழிலை உணர்த்தும் அந்த பகுதி மட்டும் சொன்னால் படிக்கின்றாய்னா படி அப்படின்னு வரும், அடிக்கின்றாய்னா அடி அப்படி வரும் ஓகேங்களா. கபிலனுக்கு அடி விழுந்தது, இதில் அடி அது மட்டுமே தொழிலை உணர்த்துது. இதே பகுதி மட்டும் ஞாபகம் வச்சுங்க, பகுதி மட்டும் அதான் சொல்லப்படுது, பகுதி மட்டும். இதில் அடி என்பது விகுதி ஏது, அடி மட்டும்தான் இருக்குது. ஸோ விகுதி பெறாமல் பகுதியாய் நின்று தொழிலை உணர்த்துவது தொழில் பெயர் என அழைக்கப்படுகிறது ஓகேங்களா. அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதே முதலில் தொண்டா திரிந்த தொழில் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாரி திரிந்த தொழில் பெயர் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த முதலில் திரிந்த தொழில் பெயர்னா கடைசியாக விகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதி விகுதியில் பெருன்னு வரணும், மக்கள் பெருன்னு வரணும். ஆனால் அந்த பெருன்றது பேராக திரிப்படுது, திரியுது அந்த இடத்துல ஓகேங்களா. இதை கொடுத்துருவாங்க, பெரு என்ற முதல்நிலை பேர் திரிந்து பெறுதல் கெடுதல் வரணும். ஆனால் இது வந்து கேன் முடிதான், அந்த எழுத்து குறில் வர வேண்டிய எழுத்தில் நெடில் வந்துச்சுன்னா அதுதான் திரிந்த தொழில் பேர் சொல்லப்படுகிறது ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இங்கே பெருந்தான் வரணும், சின்ன பெருந்தான் வரணும், ஆனால் பெரிய போயிருக்கு. அந்த மாதிரி இங்கே கேடு வந்திருக்கு, அதுவும் கெடுதல் அந்த மாதிரி வர்றது தான் முதலில் திரிந்த தொழில் பேர். வினையாளனை பேர் பாருங்கள், வினையாளன் பேர் வந்து ஒருத்தருன்னு ஒருத்தர் சொல்கிறத வினையாளன் பேர். முருகன் பரிசு பெற்றான், பரிசு பெற்றானே பாராட்டினர். இவ்விரு தொடர்களும் பெற்றான் என்னும் வினைச்சொல் வந்துள்ளது ஓகேங்களா. நித பெற்றான் என்னும் வினைச்சொல் வந்தது. முதல் தொடரில் பெற்றான் என்பது முருகன் என்னும் எழுவாய்க்கு பயனில் எழுவாய்க்கு பயனாளியாக வந்துள்ளது ஓகேங்களா. இரண்டாவது தொடரில் பெற்றானை என்பது முருகனை குறிக்கும் பெயராக வந்துள்ளது. இந்த மாதிரி இவ்வாறு வினைமுற்று வினையை குறிக்காமல் வினை செய்வதை குறிப்பது வினையாளன் பெயராகும். வினைமுற்று வினையை குறிக்கலாம், வினை செய்தவரை சொன்னால் அந்த ஆளை குறிக்கிறது தான் வினையாளனை பெயர் சொல்லப்படுகிறது ஓகேங்களா. அது வந்து முக்காலத்தையும் காட்டும் வினையாச்சு, வினை வினையாளனை பெயர் வந்து முக்காலத்தையும் காட்டும். வினையாளனையும் பெயர் முக்காலத்தை காட்டுமான் கேட்டால் காட்டும் ஓகேங்களா. பெற்றானை என்பது இறந்த காலம், பெறுகின்றானை என்பது நிகழ்காலம், பெறுவானை என்பது எதிர்காலம் என சொல்லப்படுகிறது. பெற்றான் கூட்டலை என்பது இரண்டாம் பெருமை ஐ சொன்னலை அது. இங்கே பாருங்கள், இந்த இது படிச்சுங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை படித்தாவே உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிடும். இந்த பாக்ஸு தொழில் பெயர் வந்து தொழிலுக்கு பெயராகி வருவது ஓகேங்களா. தொழில் பெயர் வந்து தொழிலுக்கு பெயராகி வருவது. வினையாளன் பேர் தொழில் செய்பவருக்கு, ஆளுக்கு வந்துடும் அதான் வினையாளன் பெயர். வினையாளனையும் பெயர் வந்து தொழில் செய்பவருக்கு வரும். தொழில் பெயர் படற்க இடத்தில் வருமா, வினையாளன பெயர் மூவிடங்கள்னு வருமா ஓகேங்களா. வினையாளன் பேர் வந்து வினையால் அணையும் பெயர் மூவிடங்கள் வரும். தொழில் பெயர் காலம் காட்டாது, ஆனால் வினையாளன் பெயர் முக்காலத்தையும் காட்டுவான். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாக்ஸ். இதை கொடுத்துட்டு எது மாற்றி கேட்பாங்க, தொழில் பேர் காலம் காட்டமான்னு கேட்டால் தொழில் பேர் காலம் காட்டவே கேட்டாது. வினையாளன் பேர் பறக்கிறது மட்டும் வரும்னு சொன்னாங்க, இல்லை வினையாளன் மூவிடங்களில் வரும், முக்காலத்திலும் வரும் ஓகேங்களா. தொழில் செய்வருக்கு பெயராகி வரும். ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ் இதில் இருக்குது, ஸோ அதை படிச்சுங்க இம்பார்ட்டன்ட். அப்புறம் பண்பு பேர் பாருங்கள், பண்பு பேர் என்னது, பண்பை உணர்த்தும் பேர் பண்பு பேர் நீங்கள் சொல்லுவீங்க ஓகேங்களா. பண்பை உணர்த்தும் பேர் பண்பு பேர் ஓகேங்களா. அது பண்பு பேர் வந்து எப்படி பிரிக்கணும்னா, நிறம் சுவை அளவு வடிவம் ஆகியவற்றை பிரிக்காங்க. நிறம்னா செம்மைனா செம்மை சிவப்பு கலரு, வெண்மைனா ஒயிட்டு, கருமினா கருப்பு. ஸோ அந்த கலர் சொல்லுது அது நிறப்பண்பு. நிறப்பண்பு வந்து அது பண்பு பேர். வட்டம் அளவு வடிவு பண்பு கூடியது ஓகேங்களா. வடிவ பண்பு, வட்டம் சதுரமி கூம்பு இதெல்லாம் செவ்வகம் இதெல்லாம் வடிவ பண்பு. ஒன்று அரை கிலோமீட்டர் என்பது அளவு பண்பு ஓகேங்களா. ஒன்று அரை கிலோமீட்டர் என்பது அளவு பண்பு ஓகேங்களா. காரம் புளிப்பு இனிப்பு என்பதெல்லாம் வந்து சுவை, அது சுவை பண்பு. இந்த மாதிரி ஒரு பண்பு குறிக்கும் போது அது பண்பு பேர் சொல்லப்படுகிறது. பண்பு பேர் வந்து இந்தந்த விகுதி வந்து நீ பண்பு பேர் போட்டுன்றாங்க. மை விகுதி வந்தால், ஐ விகுதி வந்தால், சி விகுதி வந்தால், பூ விகுதி வந்தால், ஊ கு ரி இந்த மாதிரிலாம் வந்தால் பண்பு பேர். மேக்ஸிமம் இந்த மாதிரி விகுதியில் ஞாபகம் வச்சு கூட அந்த பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களால் போட முடியும். இப்போ இந்த கூ இதுலேயும் வருது, தொழில் பேர்லேயும் வருது. இது பண்பு பேர தொழில் பேராக கேட்டமா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. தொழில் பேர்னா அது செயலை குறிக்கணும், பண்பு பேர்னா நிறம் சுவை அளவு வடிவதில் இதாக ஒரு கான்சன்ட்ரேஷன் ஒரு பாயிண்ட் அதில் இருக்கும். ஸோ இதுதான் பண்பு பேர் சொல்லப்படுது ஓகேங்களா. பயிற்சி பயிற்சி பாருங்கள், பொருந்தா சொல்லி பாருங்கள். பெரு பெரு இது எது பாருங்கள், வீடுன்றது பாருங்கள், இது நெடிலாகுது ஓகேங்களா. இதில் பாருங்கள், இதெல்லாம் செம்மை வட்டம் இதெல்லாம் பண்பு குறிக்குது. இது ஒன்று மட்டும் வேறு, கோடிட்ட பகுதி மட்டும் திரிஞ்சு வந்துச்சுன்னா அது பகுதி மட்டும் திரிஞ்சு வந்துச்சுன்னா அது முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். அங்கேயே திரிந்தன்னு சொல்லிட்டான். ஸோ முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர் திரிஞ்சு தான் வச்சுன்னா தெரிவிப்பார். காஞ்சி என்பது கான் குடல் சி என தெரியும் ஓகேங்களா. காட்குடல் சின்னு போட்டுறதுங்க, கான் குடல் சி என்றே தான் தெரியும். மாட்சி என்பது மான் குடல் சி வரும், அது பண்பு பெயர். வந்தான் என்பது வருவான் என்னும் வினைமுற்று, வந்தான் என்னும் வினைமுற்று வருவான் என்னும் வினையாளனை பெயராய் வரும். வந்தான் என்னும் வினைமுற்று வருவான், வருவான் என்பது நோர்த்தர் குறிக்குது, ஆளை குறிக்குது. சொன்னால் வினையாளன் பெயர் செய்பவரை தான் குறிக்கும்.
ஓகேங்களா. வருவான் என்னும் பின்னாளன் பெயரை வரும். ஓகேங்களா. தொழில் பெயர் என்னென்னு பாருங்கள். வருதல் தொழில் பெயர், முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் என்பது சூடு. ஓகேங்களா. சூடுன்னு வரணும், சூடுன்னு வருது. பண்பு பெயர் என்பது நன்றி. வினையாளனை பெயர் வந்து வருதல். பகுதி மட்டும் தொழிலை குறிச்சா முதல்நிலை தொழில் பெயர், ஆனால் திரிந்து வந்துச்சுன்னா முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். வரவு சொல்லும் போது ஊ உடனே வருது, ஊ தான் வருது. இந்த ஊ வராதுங்க, இந்த ஊ தான் வருது. ஓகேங்களா. வட்டம் என்பது வடிவ பண்பு. ஓகேங்களா. வட்டம் என்பது ஒன் செகண்ட் வடிவ பண்பு. ஒன்று அரை கிலோ தான் அளவு பண்பு. ஓகேங்களா. அளவாக போடுறான்னு. ஓகேங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வழு வழுவாமல் இதில் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.